வெல்கம் டு எஸ்ஏபி எஜுகேஷன். எஸ்ஏபி ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வீடியோவும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கேட்டதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தானுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் திங்ஸ் டு பி பேக்டு ஃபார் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல். இப்போது நம்ம எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் இயர் ஹாஸ்டலுக்கு போகும்போது என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கணும், என்ன திங்ஸ் எல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற பற்றின வீடியோ தாங்க இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். அதாவது ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். அதாவது தேவைகள் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இதில் இந்த வீடியோவில் போட்டிருக்கிற லிஸ்ட்டு என்னென்ன திங்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாக ஒரு மெடிக்கோஸ்க்கு என்னென்ன தேவையோ, ஃபஸ்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நாங்களாக ஒரு லிஸ்ட் எடுத்து போட்டிருக்கிறேங்க. இது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தேவையில்லாததை நீங்கள் டிலீட் பண்ணிட்டும் போயிடலாம். ஆர் இல்லை, எனக்கு இது போக எக்ஸ்ட்ரா திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதை ஆட் பண்ணிவிட்டு அந்த திங்ஸை வாங்கிட்டும் போயிடலாங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லேயும், எஸ்பெஷலி இப்போ நியூ மெடிக்கல் காலேஜஸ்லாம் நம்ம டூர் போயிட்டு வந்திருந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டல் ரூமுக்கு 3 ஷேரிங் ரூம், அங்கே உங்களுக்கு காட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, கப்போர்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஸ்டீல் பீரோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. காட் அப்படிங்கிறது சிங்கிள் காட்டு தாங்க. அப்போது அதுக்கு தேவையான பெட்டு நீங்கள் தான் வாங்கிட்டு போகணும். பெட் ஸ்ப்ரெட்டு, பெட்ஷீட்டு, பில்லோ, பில்லோ கவர் இதெல்லாம் வந்து நீங்கள் தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த இடத்துல நான் வந்து இன்னொரு சஜஷன் உங்களுக்கு கொடுக்குறேங்க, அது தேவைன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம 2 மெத்தடில் இங்கேருந்து ஹாஸ்டலுக்கு கொண்டு போகலாங்க. ஒன்று, நம்ம நேட்டிவ் பிளேஸ்லேயே இல்லை நம்ம ஆல்ரெடி ஸ்கூலில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த திங்ஸையே இங்கிருந்து நம்ம ஓன் வெஹிக்கிள்லேயோ ஆர் ஒரு கேப் வச்சோ கொண்டு போகிறது ஒரு மெத்தடுங்க. இது ஒரு மெத்தடில் நம்ம இங்கிருந்து காலேஜ் ஹாஸ்டலுக்கு, மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டு போகிறது ஒரு மெத்தட். இல்லை இங்கிருந்து ஏன் நம்ம அத்தனை திங்ஸையும் கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, அது நம்ம போட்டிருக்கிற எல்லா லிஸ்ட்டையும் ஒரு பேப்பரில் நோட் பண்ணிவிட்டு உங்கள் காலேஜுக்கு நியர்பையில் இருக்கிற ஏதாவது ஒரு ஷாப்பிங் மால்லேயோ ஆர் ஃபர்னிச்சர் மார்ட்லேயோ உங்களுக்கு தேவையான திங்ஸை வாங்கிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி கொண்டு போகிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியான மெத்தடுங்க. இது உங்களுக்கு இது இந்த மெத்தடில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்க. ஏன்னா எல்லா மெடிக்கல் காலேஜுமே அந்தந்த டிஸ்ட்ரிக் ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் இருக்குது. அப்போ டிஸ்ட்ரிக் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு பக்கத்தில் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரியான கடைகள் நிறையா இருக்குதுங்க. அந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் எல்லாமே வீட்டிலிருந்து கொண்டு போகிறதுனாலும் அதாவது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்கிட்டு உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்லேயோ கேப் வச்சோ கொண்டு போகிறதுனாலும் கொண்டு போய்க்கலாங்க. இட்ஸ் அப் டு யூ. அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் அக்சசரிஸ். இது இனி வர்ற எல்லாமே நான் எப்படி சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு காமனான திங்ஸ் தான் நான் சொல்லிட்டு வரேங்க. பாத்ரூம் அக்சசரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஒரு பக்கெட், ஒரு மக்கு, அப்புறம் ஷாம்பு. நீங்கள் என்ன பிராண்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு, ஒரு டூத் பேஸ்ட்டுங்க, ப்ரஷ்ஷு, டங் கிளீனர், டால்கம் பவுடர், அப்புறம் பாத்திங் சோப்பு, அப்புறம் வாஷிங் சோப், அப்புறம் உங்களுக்கு தேவையான டவல்ஸ் இதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலிருந்து பேக் பண்ணிட்டு போகிற உங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாத்தையுமே உங்களுக்குன்னு ப்ரொவைட் பண்ணியிருக்கிற இந்த கப்போர்டு ஆர் ஸ்டீல் பீரோக்குள்ளே ஹேங் பண்ணுற மாதிரியான ப்ரொவிஷன் இருக்குது. அதுக்கு ஹேங் பண்ணுறதுக்கு தேவையான ஹேங்கர்ஸ் எடுத்துகிட்டு போயிருங்க. எஸ்பெஷலி உங்களுடைய டாக்டர் கோட்டு இல்லைங்களா, அந்த ஏப்ரானை வந்து கசங்காமல் அப்படியே மாட்டி வச்சிட்டிங்கன்னா
நீங்கள் வந்து அயன் பண்ணுறதுக்கு இல்லை வந்து கொஞ்சம் மடித்து வைக்கிற வேலையெல்லாம் மிச்சம். அதனால் தேவையான ஹேங்கர் சேர்த்துட்டு போயிருங்க. வாங்க அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிலருக்கு ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு படிக்கிற ஹேபிட் இருக்கும். அப்போது அலாம் வச்சு எழுந்திரிச்சிக்கிறதுக்கு அலாம் கிளாக் வச்சுக்கலாம். ஆர் அதர்வைஸ் எல்லா இப்போ நம்ம எல்லாத்து மொபைல்லையுமே மொபைல் ஃபோன்லேயுமே அலாம் இருக்குது. அப்போது அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் அலாம் கிளாக் வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வெரி வெரி எசென்சியல் ஐட்டம், ரிஸ்ட் வாட்ச் இஸ் கம்பல்சரி ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அதாவது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக ரிஸ்ட் வாட்ச் கம்பல்சரிங்க. ஏன்னா லெபார்டரியில் ரீடிங் எடுக்கிறதுக்கு, அப்புறம் பேஷண்ட்டோட பல்ஸ் பார்க்குறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து ரிஸ்ட் வாட்ச் இஸ் கம்பல்சரி. மறக்காமல் நீங்கள் உங்களுடைய கை கடிகாரத்தை எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்க்கலாம் வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் கேஜெட் அண்ட் அக்சசரிஸ், மொபைல் ஃபோன், மொபைல் ஃபோனோட சார்ஜர் அண்டு அடாப்டர். அப்புறம் நீங்கள் ஏதாவது லேப்டாப்போ ஆர் டேப்போ வச்சுருந்தீங்கன்னா அது வந்து உங்களுடைய, அதாவது படிக்கிறதுக்கு தேவையான உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல், வேறு கூகுளில் உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்ததுன்னா அதை சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு, இதுக்கு தேவை இதுக்கான யூசேஜுக்காக நீங்கள் இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாங்க. அடுத்தது இந்த டேப்லெட்ஸ் அண்ட் மெடிசன்ஸ் எதுக்கு போட்டிருக்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே இதை வாங்கிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஏன்னா நீங்கள் போகிறதே காலேஜுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறீங்க. அங்கே உங்களுக்கு தேவையான எல்லா மெடிசன்ஸும் அவைலபிள் தான். இன்கேஸ் எனக்கு வந்து இந்த மாதிரியான ட்ரபுள் இருக்குது, இல்லை எங்கள் ஃபேமிலி டாக்டர் இந்த மெடிசன் சாப்பிட சொல்லியிருக்காங்க, எனக்கு இந்த அலர்ஜி இருக்குது, நான் வந்து எங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசன் தான் சாப்பிட்றேன் அப்படின்றவங்க, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான மெடிசனை நீங்கள் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிடலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லேயும் ஒரு பேங்க்கோட எக்ஸ்டென்ஷன் கவுண்டர், ஒரு போஸ்ட் ஆஃபீஸ், அப்புறம் ஒரு ஏடிஎம், இது எல்லாமே எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லேயுமே இருக்குதுங்க. அதனால் இப்போதைக்கு வீட்டிலேருந்து போகும்போது உங்களுடைய அவசர தேவைக்கான ஒரு சின்ன அமௌண்ட்டு, ஒரு 2000 or 3000 உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி, அதை வந்து உங்களுடைய பர்ஸில் ஆர் பாக்கெட்டில் வச்சுக்கலாங்க. மற்றபடி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்கிறத உங்களுடைய பேங்க் ஏடிஎம்மில், ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட்டு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா பேங்க் ஏடிஎம்மில் பணத்தை போட்டுட்டு, நீங்கள் உங்களுக்கு எப்போவெல்லாம் தேவையோ மெஸ் பில் கட்டுறதுக்கு, இல்லை வேறு ஏதாவது புக்ஸ் ஸ்டேஷனரிஸ் இந்த மாதிரி ஏதாவது வாங்கிறதுக்கு, இல்லை கூகுள் பே யூஸ் பண்ணியும் பேடிஎம் யூஸ் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணலாம், கார்டை ஸ்வைப் பண்ணி கூட உங்களுடைய தேவைகளை, அதாவது பண தேவைகளை நீங்கள் அந்த இடத்துல சரி பண்ணிக்கலாங்க. அடுத்தது பாய்ஸுக்குங்க, பெல்ட்டு, வேலெட்டு, பர்ஸு, இதெல்லாங்க. இது காமன் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுங்க. ஃபார்மல் பிளாக் ஷூ இஸ் கம்பல்சரி ஃபார் மெடிக்கல் ஸ்டூடெண்ட். அடுத்தது ஃபுட்வேர்ஸில் பார்த்தீங்கன்னா சாண்டில்ஸு, இது வந்து நீங்கள் காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே போட்டுக்கிறதுக்கும் வேறு மெஸ்ஸுக்கு போகிறதுக்கும் அந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கும். ஸ்லிப்பர்ஸ், இது வந்து பாத்ரூம் செப்பலுங்க, பாத்ரூம் போகிறதுக்கு அதுக்கு இதுக்குனெல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஷூ, இது வந்து உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி, அதாவது ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு, இல்லை ஈவினிங் வந்து ஏதாவது கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், ஆர் நான் ஜாகிங் பண்ணுவேன் அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஸ்போர்ட்ஸும் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேவிங் கிட்டு, இது பாய்ஸுக்கு. இந்த இடத்துல கேர்ள்ஸ் வந்து கோச்சக்கூடாது, எங்களுக்கு எதுவுமே சொல்லலை அப்படின்ட்டு, கேர்ள்ஸுக்கு தேவையான மேக்கப் கிட்டு, ஓகேங்களா, உங்களுக்கு என்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லாக் அண்டு கீ, இது வந்து நான் ரெண்டு பர்பஸுக்கு சொல்லியிருக்கிறேங்க. ஒன்று வந்து நீங்கள் வீட்டிலிருந்து ஒரு ட்ரங்க் பாக்ஸ் மாதிரி கொண்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய காஸ்ட்லி திங்ஸு, இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா திங்ஸு, இது எல்லாத்தையும் அந்த ட்ரங்க் பாக்ஸில் போட்டு ஒரு லாக்கும் ஒரு
லாக்கை போட்டு கீ உங்ககிட்ட வச்சுக்கலாங்க. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி த்ரீ ஷேரிங் ரூமாக தான் இருக்குது. இப்போது ஒரு ரூமில் மூணு ரூம்மேட்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு லாக்கும் அதுக்கு டூப்ளிகேட் கீயோடு சேர்த்து மூணு செட் இருக்கிற மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா அது அங்கே போயிட்டு நீங்கள் ரூம்மேட்ஸ் மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணி கூட வாங்கலாம். எல்லாத்துக்கிட்டேயும் ஒவ்வொரு கீ இருக்கிற மாதிரி இருக்குதுன்னா கிளாஸ் முடிஞ்சு யார் ஃபஸ்ட்டு வர்றாங்களோ லேட்டாக வர்றவங்களுக்காக வெயிட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வர்றவங்க ஓப்பன் பண்ணிவிட்டு டக்குன்னு உள்ளே போயிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கிறனா எடுத்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது படிக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா படிச்சுட்டு இருக்கலாங்க. அதுக்காக இந்த லாக் அண்ட் கீ போட்டிருக்கிறேன். அடுத்தது போகலாம் வாங்க. ஹேங்கரு இது சொல்லிட்டோம். அதாவது நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு போகிற உங்களுடைய காஸ்டியூம்ஸு ட்ரெஸ்ஸு கோட்டு இது எல்லாத்தையும் ஹேங்கரை போட்டு அப்படியே ஹேங் பண்ணி விட்டுடலாம். ட்ரெஸ்ஸு வந்து கசங்காமல் இருக்கும். அதுக்காக ட்ரங்க் பாக்ஸு, ட்ரங்க் பாக்ஸ் வந்து வீட்டில் இருக்குது இல்லை நான் ஸ்கூல்லையே நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றவங்க உங்களுடைய எக்ஸ்பென்சிவ் ஐட்டத்தை எல்லாம் ஆர் க்ளோத்ஸு இதெல்லாத்தையும் போட்டு இந்த ட்ரங்க் பாக்ஸில் கூட்டி வச்சுக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ். இதுவும் இட்ஸ் அப் டு யூ. அதாவது நான் அயன் பண்ணி தான் போடுவேன், இல்லை நான் வந்து டெய்லியும் இந்த டாக்டர் கோட்டை வந்து அயன் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு அயன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா எப்போவெல்லாம் உங்களுக்கு தேவையோ உங்களோட ரெகுலர் ட்ரெஸ்ஸையும் அயன் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் ஒயிட் கோட்டையும் டெய்லியும் அயன் பண்ணி போட்டுக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டைசெக்ஷன் கிட்டு, ஹேமர் அண்ட் டார்ச்சு, அப்புறம் ஸ்பிக்மோ மேனோமீட்டர் அதாவது பிபி பார்க்குறதுக்கு இதுக்கெல்லாங்க இந்த திங்ஸு நீங்கள் இப்போது வாங்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக வாங்கணும். மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸுங்க இது. இது பார்த்தீங்கன்னா சில காலேஜஸில் ஃபஸ்ட் இயர் அந்த பேட்ச் ஃபுல்லாக என்டையர் பேட்சுக்கும் காலேஜே காமனாக ஆர்டர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட அமௌண்ட் கலெக்ட் பண்ணிவிட்டு இதை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி மெத்தடுங்க. அப்படி இல்லைன்னா எல்லா காலேஜஸ்லேயும் ஒரு ஸ்டேஷனரி ஷாப் இருக்குதுங்க, அந்த ஸ்டேஷனரி ஷாப்பில் போயிட்டு அவர்கிட்ட உங்களுக்குன்ட்டு ஒரு ஹாஸ்டல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய நம்பரை சொல்லிவிட்டு மொபைல் நம்பரையும் சொல்லிவிட்டு உங்கள் பேரை சொல்லிவிட்டு அட்வான்ஸாக புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவையோ அவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு டெலிவரி வந்தோடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. நீங்கள் இருக்கிற கேம்பஸ்க்குள்ளேயே போயிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாங்க. அதனால் இப்போவே அட்வான்ஸாக ஏதாவது ஆன்லைனில் அந்த மாதிரி எதுவும் ஆர்டர் பண்ணி வாங்க வேண்டாம். பட் இதெல்லாம் வந்து நீங்கள் காலேஜ் போனதுக்கப்புறம் வாங்க வேண்டிய திங்ஸுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்து போகும்போது உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கொண்டு போகிறக்கு ஒரு ட்ராவல் பேக்கு, அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ட்ராவல் பேக்குங்க. அது எதுக்குன்னா ஏதாவது ஒன் டே ஆர் டூ டேஸ் லீவ் விடுறாங்க அப்படின்னா அத்தனை பேக்கு அது எல்லாத்தையும் தூக்கிட்டு வர்றதுக்கு பதிலாக இந்த டூ டேஸ்க்கான திங்ஸை மட்டும் கொண்டு வர்றதுக்கான ஒரு சின்ன பேக்கு. இது வரைக்கும் நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்கூல் பேக் வாங்கியிருப்பீங்க, இப்போது காலேஜ் பேக் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனால கிடைக்கும். அதுக்குள்ளே நீங்கள் என்னவெல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும், உங்களுடைய மெடிக்கல் கிட்டு, அப்புறம் ஒயிட் கோட்டு, அப்புறம் உங்களோட புக்கு, நோட்டு, வேறு டேபு, செல்ஃபோனு இந்த திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டெத்தஸ்கோப்பு இந்த திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு காலேஜ் பேக்கு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரிஸுங்க. ஸ்டேஷனரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் நீங்கள் ஃபஸ்ட்டு டே போகும்போதே எல்லா திங்ஸையும் வாங்கணுங்கிற கட்டாயம் இல்லைங்க. உங்களுக்கு ஒரு மூணு நோட்டு மட்டும் வாங்கிட்டு போனீங்கன்னா போதும், இந்த கிளாஸ்மேட்டு இந்த மாதிரியே ஏதாவது ஒரு மூணு நோட்டு மட்டும் வாங்கிக்கோங்க. மற்றபடி புக்ஸ் எல்லாம் இப்போவே ஆன்லைனில் பார்த்து ஆர்டர் பண்ணுறது அதெல்லாம் வேண்டாங்க. ஏன்னா எல்லா மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் ஃபஸ்ட் இயருக்கு தேவையான எல்லா புக்ஸையும் அந்த ப்ரொஃபஸர்ஸு இல்லைன்னா காலேஜஸை ஆர்டர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் என்ன ஆத்தர் எந்த புக்கு எந்த பப்ளிகேஷனில் வாங்கணும் அப்படிங்கிறது அவங்க சொல்லுவாங்க. காலேஜே ப்ரொவைட் பண்ணிச்சுன்னா காலேஜ்லேயே வாங்கிக்கோங்க, இல்லை ஆத்தர் நேமோ பப்ளிகேஷனோ சொன்னாங்கன்னா
உங்கள் கேம்பஸுக்குள்ளேயே உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே போயிட்டு ஆர்டர் பண்ணிட்டீங்க, அங்கே நம்பரை கொடுத்துட்டு மொபைல் நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் உங்களுக்கு அந்த திங்ஸ் எல்லாம் வந்தோடனே, அந்த புக்ஸ் எல்லாம் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் கேம்பஸ்க்குள்ளேயே நீங்கள் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுட் இஸ் வெரி எசென்சியல். அதனால் ஃபுட்டு வந்து காலேஜ் ஹாஸ்டலில் கேன்டீனில் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கு தேவையான பிளேட்டு நீங்கள் எங்கள் வீட்டிலேருந்து கொண்டு போங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேங்க, அதாவது நீங்கள் கொண்டு போகிற எல்லா திங்ஸ்லேயும் உங்களுடைய ஏதாவது இனிஷியலோ இல்லை உங்களுடைய ஹாஸ்டல் ரூம் நம்பர் இல்லைன்னா உங்களுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை நீங்கள் பர்மனன்ட் மார்க்கர்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பிளேட் வாங்கும்போது அந்த கடையிலேயே உங்கள் பேர் அடித்து கொடுக்க சொன்னீங்கன்னா கொடுத்துருவாங்க. டம்ளர் வந்துட்டு பால் இல்லை காஃபி டீ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று குடிக்கிறதுக்கு, ஸ்பூன் யூஸ் பண்ணுறவங்க ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்தது கமெண்ட் பாக்ஸில் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த டவுட்டுங்க, சார் எனக்கு ஹாட் வாட்டர் வேணும் ப்ரொவைட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜ்லேயும் சரிங்க ஹாஸ்டல்லையும் சரி ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ளோரில் ஒவ்வொரு வாட்டர் டாக்டர் ஆர்ஓ பிளான்ட் வச்சுருக்காங்க. அந்த ஆர்ஓ பிளான்ட்டில் உங்களுக்கு ஒரு டேப்பில் ஹாட் வாட்டர் வரும், இன்னொரு டேப்பில் கோல்டு வாட்டர் வரும். கோல்டு வாட்டர் வேணும் அப்படிங்கிறவங்க வாட்டர் பாட்டிலில் பிடிச்சிக்கலாம், ஹாட் வாட்டர் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த தெர்மோ ஃப்ளாஸ்கில் வாங்கி வச்சுட்டிங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் வாட்டர் வந்து வார்மாகவே இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூலை விட்டு காலேஜுக்கு போகிறோம், அதே மாதிரி வீட்டிலிருந்து ஒரு வெளியூருக்கு ஆர் ஒரு புதுசான ஒரு இடத்துக்கு போகிறோம். எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லேயுமே உங்களுக்கு தேவையான எல்லா ரெக்குயர்மெண்ட்டும் ஆல் இன் ஒன் கேம்பஸ் அந்த மாதிரி செட்டப்பில் தான் இருக்குதுங்க. காலேஜுக்குள்ளேயே உங்களுக்கு ஸ்டேஷனரி ஷாப் இருக்குது, கேன்டீன் இருக்குது, கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸ் இருக்குது, வேறு உங்களுக்கு மெடிசன் வாங்குறதோ ஸ்நாக்ஸ் வாங்குறதோ எல்லாமே அங்கேயே இருக்குதுங்க. அதனால் தேவையில்லாமல் கேம்பஸ் விட்டு வெளியில் போகிற மாதிரி தேவைகள் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் புது இடம் புது பழக்க வழக்கம், அதனால் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு காலேஜுக்குள்ளேயே எல்லா திங்ஸும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அன்வான்டாக காலேஜை விட்டு வெளியில் போக வேண்டாங்க, உங்களுக்கு தேவையான திங்ஸை அந்த காலேஜ் கேம்பஸ்க்குள்ளேயே வாங்கிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோடு மீட் பண்ணலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. பை. சி யூ.